நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக ராகி 2 கிலோ வழங்குவது குறித்து தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக உழைப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவு உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தருமபுரி மற்றும் நீலகிரியில் சோதனை அடிப்படையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக 2 கிலோ ராகி விநியோகம், நிர்வாக அனுமதி வழங்கி அரசாணை வெளியீடு. தருமபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக ராகி விநியோகம் செய்ய உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. இது குறித்து வெளியிட்டுள்ள அரசாணை சட்டப்பேரவையில் 8/4/2022 அன்று நடந்த உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கையின் போது நீலகிரி மற்றும் தருமபுரியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் ராகி விநியோகிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மேலும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் அரிசிக்கு பதிலாக ஒரு குடும்பத்திற்கு 2 கிலோ ராகி என்ற விகிதத்தில் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ராகி அதிகம் விளையும் முக்கிய மாவட்டங்களாகும். எனவே சோதனை அடிப்படையில் அரிசி அட்டைதாரர்களுக்கு அவர்களது விருப்பத்தின் பேரில் நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக 2 கிலோ ராகியை இலவசமாக வழங்க உணவுப் பொருள் மற்றும் வழங்கல் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் பரிந்துரைத்துள்ளார். ராகியின் தேவை மாதம் தோறும் 1360 மெட்ரிக் டன் ஆகும். ராகியை இந்திய உணவுக் கழகத்திடமிருந்து மத்திய தொகுப்பு ஒதுக்கீட்டின் கீழ் முதலில் கொள்முதல் செய்யலாம் எனவும், இதன் மூலம் கோதுமையின் மாதாந்திர ஒதுக்கீட்டை குறைக்குமாறும் இந்திய அரசிடம் கோரிக்கை வைக்குமாறும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆணையர் பரிந்துரை செய்துள்ளார். இந்த பரிந்துரையை ஏற்று ராகி வழங்கும் திட்டம் நிர்வாக அனுமதி அரசு வழங்கியது இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. தருமபுரி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மக்கள் வந்து உங்களுடைய நியாய விலைக்கடையில் அரிசி இப்போ 18 கிலோ வாங்குறீங்கன்னா 16 கிலோ வாங்கிட்டு 2 கிலோ ராகி வாங்கி கொள்ளலாம் இலவசமாக. அது கட்டணம் எதுவும் இதில் குறிப்பிடலை, அரிசிக்கு பதிலாக இதை வாங்கிக்கலான்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்கீம் சொல்லலாம். ஏன்னா ஒரு சத்துள்ள பொருளை அரசு நியாய விலைக்கடை மூலமாக கொடுக்க முன்வந்துள்ளது மகிழ்ச்சியான செய்தி. இன்னும் பல்வேறு பொருட்களை நம்ம முன் வைத்திருந்தோம். கிராம சபை கூட்டத்தில் கூட அதாவது பணம் கற்பட்டி, இன்னும் இந்த சர்க்கரை ஃபுல்லாக ஒயிட் சர்க்கரை நுப்பாட்டிட்டு பணங்கற்பட்டி பணம் வெள்ளங்கள் கற்கண்ட அந்த ஐட்டங்கள் ஃபுல்லாக விவசாய மக்களுக்கு ஊக்குவிக்கமாகவும் பேக்ரவுண்டில் அரசு கொள்முதல் செய்யும்போது அதனுடைய விலை ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதுபோல் பல்வேறு நல்திட்டங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம வருகின்ற கிராம சபை கூட்டத்தில் மக்களை தீர்மானம் நிறைவேற்ற சொல்லி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.